கிச்சன் ஹேக்கா பியூட்டி ஹேக்கா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கிச்சன் பியூட்டி ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி அன்ஷா ஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆன்லைன் இல்லாம உளுந்தோட கம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி அன்ஷாஷா. நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய பியூட்டி பேக்ஸ், ஃபேஷியல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், டொமேட்டோ பேக்கா இருக்கட்டும் இல்ல ஹனி பேக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபேஷியல் பேக்ஸ் சொல்லியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் சீசன்ல நம்மளால வெளியில போய் ஒரு பார்லர் போய் ஃபேஷியல் பண்ண முடியல. அதே மாதிரி நம்மளால ஆன்லைன்ல வந்து ஒரு ஃபேஷியல் பேக் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னாலும் அதோட எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து அவங்க ப்ராப்பரா கொடுக்கறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, வீட்லயே வந்துட்டு இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சு ஃபேஷியல் பண்ணறதுக்கான டிப்ஸ் நிறையவே கொடுத்துருந்தோம். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோல என்ன காட்டியிருக்கோம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பொமக்ரானட் சாப்பிடும் போது நம்ம அதுல இருந்து ஒரு நாலு இல்ல அஞ்சு அந்த முத்து மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதோட ஜூஸை வந்து ஃபுல்லா கிரஷ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லா போதும். நாலு அஞ்சு எடுத்தாலே ஃபேஸ் ஃபுல்லா வரும். அது மட்டும் இல்லாம நம்ம நெக்லைனுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். இதை வந்து வீக்லி டூ ஆர் த்ரீ டேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து உங்க ஃபேஸ்க்கு ஆடப் ஆகும். வேற எதுவுமே பண்ண வேண்டாம், இது மட்டுமே பண்ணா கூட போதும். இந்த மாதிரி வீட்லயே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஆரஞ்சு இருந்துச்சுன்னா அந்த ஜூஸையும் வந்துட்டு நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த பொமக்ரானட் ஜூஸ் வந்துட்டு அப்ளை பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோ கண்டிப்பா தெரியும். நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ. பொட்டேட்டோ வந்து நம்ம குக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முளை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிரீனிஷ் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொட்டேட்டோஸை வந்து என்ன பண்றோம்னா, கழுவிட்டு அது ஸ்கின்னை பீல் பண்ணி நம்ம ஃபேஸில், அதுவும் எஸ்பெஷலி அண்டர் ஐயில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸை போக்குறதுக்கு இந்த பொட்டேட்டோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு டார்க் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரிக்காக ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். நம்ம நெக்ல இருக்கக்கூடிய டார்க் லைன் இருக்கு இல்லையா, நெக் லைன்ல இருக்கக்கூடிய டார்க்னஸ் போக்குறதுக்கும் இந்த பொட்டேட்டோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்து மசாஜா ஃபேஸ் ஃபுல்லா பண்றதுனாலும் பண்ணலாம். எல்லாமே ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது எக். எக் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, உடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிப்போம் இல்லையா. அந்த மாதிரி எக்கை உடைச்சதை வந்துட்டு நம்ம எடுத்து அந்த எக்கோட ஒயிட் மட்டும் தேய்ச்சா போதும். இல்லை நீங்க நிறைய எக் வச்சிருக்கீங்கன்னா அதுல வெறும் ஒயிட்ட மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு இழுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இந்த எக்கோட ஒயிட் என்ன கொடுக்கும்னா ஃபேஸ்ல டைட்டனிங் கொடுக்கும். இந்த மாதிரி ஈஸியான வீட்ல இருந்தே நம்ம செய்யக்கூடிய பேக்ஸ் ஒரு ஹேக்ஸா இருக்கட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த தடவை நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே வந்துட்டு ஃபேஷியல் டிப்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.